வணக்கம் நண்பர்களே முத தடவையாக நீங்கள் கனெக்டிங் ஃப்ளைட்டில் இருந்து ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும் ஏன்னா இந்த வீடியோவில் டொமஸ்டிக் கனெக்டிங் பேசஞ்சர் பற்றியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கேன் கனெக்டிங் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு டைப் இருக்குது ஃபஸ்ட்டு டைப் வந்து ஒரே ஏர்லைன்ஸ்லேயே வந்து கனெக்டிங் பேசஞ்சராக இருப்பாங்க அதாவது ஒரே ஃப்ளைட்லேயே ரெண்டு மூணு டிக்கெட் வந்து புக் பண்ணியிருப்பாங்க அது வந்து ஒரே பிஎன்ஆராக இருக்கும் அதாவது ஒரே டிக்கெட்டாக இருக்கும் இது வந்து ஃபஸ்ட் டைப்பு செகண்ட் டைப்ன்றதுன்னா பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஏர்லைன்ஸில் வந்து ரெண்டு மூணு டிக்கெட் வச்சுருப்பாங்க இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரே ஏர்லைன்ஸ்ல கரெக்டிங் பேசஞ்சராக இருந்தாங்கன்னா அவங்க என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தான் பார்க்க போகிறோம் உதாரணமாக ஒரு பேசஞ்சர் வந்து மதுரை டு டெல்லி வந்து கரெக்டிங் ஃப்ளைட்டாக டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு கரெக்டிங் பாயிண்ட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மதுரை டு சென்னை சென்னை டு டெல்லி இப்படி தான் வந்து டிக்கெட் போட்டிருக்காருன்னா பேசஞ்சர் வந்து ஃபஸ்ட்டு மதுரை ஏர்போர்ட்டில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செக்கின் கவுண்டரில் பேசஞ்சர் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் ரிப்போர்ட் பண்ணது பிறகு உங்களோட டிக்கெட் காப்பி அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுடைய டிக்கெட் காப்பியும் உங்களை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெண்டு செக்டரோடைய போர்டிங் கார்டு வந்து கொடுத்துருவாங்க அதாவது மதுரை டு சென்னையோட போர்டிங் கார்டும் சென்னை டு டெல்லியோட போர்டிங் கார்டும் கொடுத்துருவாங்க உங்களுக்கு லக்கேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் மதுரை ஏர்போர்ட்லேயே வந்து அந்த லக்கேஜை வந்து டிராப் பண்ணுவீங்க அந்த லக்கேஜை வந்து சிக்கன் கவுண்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய ஃபைனல் டெஸ்டினேஷனான டெல்லிக்கு வந்து டேக் பண்ணிவிடுவாங்க அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்கன் லக்கேஜை வந்து டைரக்டாக டெல்லி ஏர்போர்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் உங்கள் லக்கேஜை பற்றி இதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல அடுத்தது உங்களுக்கு மதுரையில் வந்து போர்டிங் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் அந்த போர்டிங் கார்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் ஏறி நீங்கள் சென்னை ஏர்போர்ட் போவீங்க சென்னை ஏர்போர்ட்டில் நீங்கள் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் வந்து அறவில் வருவீங்க அதாவது அறவில் ஹாலுக்கு வருவீங்க அந்த அறிவில் ஹாலில் வந்து உங்களுக்காக தனியாக வந்து ஒரு கேட் இருக்கும் அதாவது டிரான்சிட் கேட் சொல்லுவாங்க அந்த டிரான்சிட் கேட் மூலயமா நீங்கள் வந்து சென்னை ஏர்போர்ட்டுடைய டிப்பாச்சர் கேட்டுக்கு வந்து நீங்கள் போகலாம் நீங்கள் ஏர்போர்ட் விட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் வந்து ஏர்போர்ட் உள்ள வரணும்னு அவசியம் கிடையாது இந்த ட்ரான்சிட் கேட்டை யூஸ் பண்ணிவிட்டு டேரக்டாக நீங்கள் சென்னையோடைய டிப்பாச்சர் கேட்டுக்கு வந்து நீங்கள் போயிடலாம் நீங்கள் சென்னை ஏர்போர்ட்டில் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் டேட்டா எந்த செக்கின் கவுண்டருக்கும் போக தேவையில்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சென்னை டு டெல்லியோடைய போர்டிங் கார்டு எடுத்துக்கிட்டு டேரெக்டாக நீங்கள் செக்யூரி செக் நீங்கள் வந்து நீங்கள் போயிடலாம் செக்யூரி செக் கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் சென்னை டு டெல்லியோட ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணணும் ஒன்ஸ் நீங்கள் டெல்லி ரீச் ஆனதுக்கப்புறம் டெல்லியில் வந்து அரவில்ல உங்களுடைய லக்கேஜ் வரும் உங்களுடைய லக்கேஜ் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி நீங்கள் லக்கேஜ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதே தான் ரெண்டு மூணு கரெக்டிங் பாயிண்ட் இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான் எந்த சேஞ்சஸும் கிடையாது இது வந்து ஒரே ஏர்லைன்ஸில் ஒரே பேயினார் அதாவது ஒரே டிக்கெட்டாக இருந்தால் தான் இந்த ப்ரொசீஜர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இதில் வந்து உங்களுடைய ஃபிளைட் வந்து டிலே ஆனாலோ இல்லை கேன்சல் ஆனாலோ ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஏர்லைன்ஸ் வந்து எடுத்துப்பாங்க அதாவது உங்கள் டிக்கெட்டை வந்து வேற ரீரூட் பண்ணலாம் ஃபுல் ரீஃபண்ட் கொடுக்கலாம் ஒரு சில டைமில் வந்து உங்களுக்கு ஹோட்டல் அக்காமடேஷன் கொடுக்கக்கூட சான்சஸ் இருக்குது இந்த ப்ரொசீஜர் வந்து நீங்கள் ஒரே ஏர்லைன்ஸில் டிக்கெட் வச்சுருந்தா சப்போஸ் நீங்கள் வேறு வேறு ஏர்லைன்ஸில் வந்து டிக்கெட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கரெக்டிங் பாயிண்ட்லேயும் உங்களுடைய லகேஜும் நீங்கள் கலெக்ட் பண்ணணும் மறுபடியும் நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஏர்லைன்ஸுடைய செக் இன் கவுண்டருக்கு போயிட்டு நீங்கள் மறுபடியும் செக்இன் பண்ணணும் அங்கே தான் உங்களுக்கு போனிங் கார்டு இஷ்யூ பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் பேசஞ்சர் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கிய விஷயம் நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு வேறு ஏர்லைன்ஸில் வந்து கனெக்டிங் ஃப்ளைட் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டு சப்போஸ் டிலே ஆயிடுச்சு அதனால் மற்ற ஃப்ளைட் வந்து பிடிக்க முடியலனா ஏர்லைன்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிளி எடுத்துக்க மாட்டாங்க அதனால நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது வேற வேறு ஏர்லைன்ஸில் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா மினிமம் ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் வந்து கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா சப்போஸ் உங்கள் ஃப்ளைட் டிலே கூட அடுத்த ஃப்ளைட் பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் நீங்கள் கரண்டிங் ஃபிளைட் வந்து புக் பண்ணணுன்னா ஒரே ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் இருக்கிற மாதிரி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எப்படி வந்து நம்ம சேஃபாக வந்து கரெக்டிங் ஃபிளைட் வந்து புக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எந்த ஏர்லைன்ஸில் நீங்கள் டிராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஏர்லைன்ஸில் டேரக்டாக நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கனெக்டிங் ஃபிளைட்டில் எந்த இஷ்யூ இருக்காது ஏன்னா ஷெடியூலே வந்து அதுபோல் தான் போடுவாங்க சப்போஸ் நீங்கள் ஏர்லைன்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது ஏஜென்ட் மூலியமாகவோ இல்லை புக்கிங் வெப்சைட் மூலியமாக நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது இல்லை வந்து கனெக்டிங் ஃபிளைட் வந்து நீங்கள் தேடும்போது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வரும் அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரே ஏர்லைன்ஸ்லேயும் வரும் வேறு வேறு ஏர்லைன்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு கனெக்டிங் ஃப்ளைட் வந்து கொடுப்பாங்க இது போல் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது ஒரே ஏர்லைன்ஸில் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுங்கள் வேறு வேறு ஏர்லைன்ஸில் வந்து கனெக்டிங் கொடுத்தீங்கன்னா அந்த டைமிங் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுங்கள் நான் கொடுத்த தகவலை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து கண்டெக்ட் ஃபைட் மூலியமாக டிராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும் உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ணுவேன் நம்மளுடைய அடுத்த வீடியோவில் இன்டர்நேஷ்னல் கண்டெக் ஃபிளைட் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி வணக்கம்